அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நமது ஆண்டவர் இயேசு நமக்கு அருட்கொடைகளாக பரிந்துரைக்கும் திருத்தாய் மரியாளையும் நம் ஞானத்தில் பயிற்றுவிக்கும் ஒன்றாக திருச்சபையும் வழங்கியிருக்கின்றார். புனிதர்களுடைய சமூக உறவை விசுவசிக்கிறேன் என்பது நம்மை வழிநடத்தும் திருச்சபையால் வரையறை செய்யப்பட்ட விசுவாச சத்தியங்களில் ஒன்று. இந்த விசுவாச சத்தியத்தை நாம் விழா எடுத்து சிறப்பிக்கும் நாளே இன்று. ஆராதனையும் வழிபாடுகளும் ஆண்டவராம் கடவுளுக்கு மட்டுமே உரியன என்பதை நாம் அறிந்தே இருக்கின்றோம். புனிதர்களின் இணக்கமான தோழமையையும் நாம் நாடுவதற்கும் வணக்கத்துடன் கூடிய புகந்தேற்றலை அவர்களுக்கு புரிவதற்கும் அவர்களின் முன்மாதிரியை மற்றும் நன்னறியை விட்டு விலகாத தூய வாழ்க்கையுமே காரணங்கள். மறைசாட்சிகளையும் மற்றுமுள்ள அனைத்து புனிதர்களையும் நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடும் செயல் மனுகுமாரன் இயேசுவின் மகத்துவத்தை மண்ணுலகு எங்கும் இன்னும் அதிகமாய் நற்செய்தியை பரப்பும் பணிக்கு தூண்டுகோள் ஆகின்றது, துணை நிற்கின்றது, வலு சேர்க்கின்றது. திருச்சபை வழிபாட்டு அட்டவணையில் இடம்பெறாத புனிதர்கள் எத்தனையோ பேர் உண்டு. அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்த இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட புனிதர்களை மட்டுமல்லாமல் அங்கீகரிக்கப்படாத நல்வாழ்வு வாழ்ந்த எல்லோரையுமே புனிதர்களாக நினைவு கூர்ந்து விழா எடுக்கின்றோம். நாமும் ஒரு நாள் இவர்கள் கூட்டத்திலே சேர்வோம் என்ற நம்பிக்கையின் விழா இது. பிரியமானவர்களே, இன்று திரு அவையானது அனைத்து புனிதர்களின் திருவிழாவை கொண்டாடுகின்றது. சௌர சௌரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சௌர சௌரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்போது கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சௌர சௌரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Oh,
இறைவனுக்கு மாசிமை உண்டாகுக. மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல நித்திய இறைவா, பேறு பயன்கள் நிறைந்த உம் புனிதர் அனைவரையும் நாங்கள் ஒரே விழாவில் வணக்கத்துடன் கொண்டாட செய்தீரே. எண்ணற்ற புனிதர்களின் பரிந்துரையால் நாங்கள் விரும்பி தேடும் உமது இரக்கத்தை எங்களுக்கு மிகுதியாக பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். கதிரவன் எழும் திசையிலிருந்து மற்றொரு வானதூதர் எழுந்து வர கண்டேன். வாழும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது. நிலத்தையும் கடலையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்த நான்கு வானதூதர்களையும் அவர் உரத்த குரலில் அழைத்து, எங்கள் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் முத்திரையிடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார். முத்திரையிட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் மக்களின் குலங்கள் அனைத்திலும் முத்திரையிடப்பட்டவர்கள் 144,000. இதன் பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்களை எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள் அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். அவர்கள் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்து ஆட்டுக்குட்டியிடமிருந்துமே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள். அப்பொழுது வானதூதர்கள் அனைவரும் அரியணையையும் மூப்பர்களையும் நான்கு உயிர்களையும் சூழ்ந்து நின்று கொண்டு இருந்தார்கள். பின் அரியணைக்கு முன்பு முகம் குப்பர விழுந்து கடவுளை வணங்கினார்கள். ஆமீன். புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும்
எங்கள் கடவுளுக்கே என்றென்றும் உரியன ஆமேன் என்று பாடினார்கள். மூப்பர்களுள் ஒருவர் வெண்மையான தொங்கலாடை அணிந்துள்ள இவர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று என்னை வினவினார். நான் அவரிடம், என் தலைவரே, அது உமக்குத்தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதுளுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக ஆண்டவரே நாடுவோரின் தலைமுறையினர் இவர்கள். ஆண்டவரே நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவே. நிலவும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலை நாட்டினவரும் அவரே. ஆண்டவரே நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதி உள்ளவர் யார், அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார், கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். ஆண்டவரே நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார், தம்மிட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுனையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் ஜோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 திருவசனங்கள் 1-3 வரை. சகோதர சகோதரிகளே, நம் தந்தை நம்முடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகின்றோம். கடவுளின் மக்களாகவே இருக்கின்றோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கின்றோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கின்ற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவர்களாக்க வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதியபடி கிறிஸ்துவின் அச்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. துயருருவோர் பேறு பெற்றோர்,
ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் என்றார். இது கிறிஸ்து இயேசு நமக்கு தரும் நற்செய்தி. அனுபவங்களை அதிகம் பெற்றவரை அன்பர் என்கின்றோம். அழகு அனுபவங்களை அதிகம் பெற்றவரை அழகன் என்கின்றோம். அருள் அனுபவங்களை அதிகம் பெற்றவரை நாங்கள் புனிதர் என்கின்றோம். திரு அவையானது என்று புனிதர் அனைவரின் திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. புனித அன்னை தெரேசா மனித சேவையையும் புனித வாழ்வையும் இரு கண்களாக கொண்டு அன்பு பணி புரிந்தவர். ஒருமுறை பத்திரிகையாளர்கள் அன்னை தெரேசாவை பேட்டி காண முன் வருகின்றனர். அன்னையே, நீங்கள் புனித வாழ்வு வாழ்வதால் எல்லோராலும் மதிக்கப்படுகின்றீர்கள், இதனால் நீங்கள் மகிழ்ச்சி அடைகின்றீர்களா என வினவுகின்றார். அன்னை தெரேசா அந்த பத்திரிகையாளரை உற்று நோக்கி, புனிதம் என்பது யாரோ ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட ஆடம்பரம் அல்ல, அது ஒவ்வொர் மீதும் சுமத்தப்பட்ட ஒரு கடமை என்றார். நீர் ஒரு பத்திரிகையாளர், உமது பணிகளை சிறப்பாகவும் சரியாகவும் செய்ய முயற்சிப்பதன் வழியாக நீயும் புனிதனாக மாற முடியும் என்று கூறினார். நாம் அனைவரும் புனிதராக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 1 Corinthians 2:2 நாங்கள் படிக்கின்றோம். தூய பவுல் மனம் மாறிய கிறிஸ்தவர்களை புனிதர்கள், தூயவர்கள் என்று அழைப்பதை வேத புத்தகத்திலே நாங்கள் படிக்கின்றோம். உங்கள் தந்தை தூயவராயிருப்பது போல நீங்களும் தூயவராயிருங்கள் என்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு தருகின்றார் இறைவன். Ephesians 2:4 படிக்கின்ற பொழுது, நாம் தூயவராகவும் மாசற்றவராகவும் விளங்க வேண்டும் என்பதே இறைவனின் விருப்பம் என்று இறை வார்த்தை சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன் என்று நமது நம்பிக்கை அறிக்கையிலே நாங்கள் ஆடம்பரமாக அறிக்கையிடுகின்றோம். திருத்தந்தை 4 Gregory கிறிஸ்துவுக்கு பின் 837 புனிதர் அனைவரின் விழாவை உலகம் முழுவதும் கொண்டாட பணித்தார். திரு அவையானது பயணம் செய்யும் திரு அவையாகவும், மகிமை பெற்ற திரு அவையாகவும், துன்புறும் திரு அவையாகவும் என போற்றப்படுகின்றது. இன்று 2 நிலையான மகிமை பெற்ற திரு அவையின் திருநாள். புனிதர்கள் தாங்கள் பெற்ற மகிமையால் திரு அவையை அலங்கரிக்கின்றார்கள். புனிதர்கள் வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல. இவ்வுலகில் இறைவனுக்காக வாழ்ந்து ஆன்மீகத்திலே இறைவனோடு ஒன்றாக கலக்க உருவாக்கப்பட்டவர்கள். யார் இந்த புனிதர்கள்? இந்த வினாவுக்கு நமது முன்னாள் திருத்தந்தை 16 Benedict கூறுகையிலே அவருடைய ஆண்டவரின் அருள்வாக்கு என்ற ஏட்டிலே அழகாக குறிப்பிடுகின்றார். புனிதர்கள் இறைவாக்கை படித்து தியானித்து வாழ்ந்து காட்டியவர்கள். இவர்கள் இறைவாக்கினால் இறைவாக்கினால் செதுக்கப்பட்டவர்கள் என்கின்றார். யாரென்று அறியாத ஒருவர் அழும்போது காரணமே இல்லாமல் நம் கண்களும் கசியுமாயின் அதுதான் மனித நேயம் என்று அன்னை தெரேசா அழகாக சொல்லுகின்றார். மனிதமும் புனிதமும் நமது இரு கண்களாக மாறுகின்ற பொழுது
நாங்களும் தூயவர்களாக மாறுகின்றோம். புனிதர்கள் இறைவனுக்கு அண்மையிலே உள்ளவர்கள். புனிதர்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். புனிதர்கள் எமக்காக பரிந்து பேச வல்லவர்கள் என்று திரு அவையில் புனிதர்கள் இறந்து விட்டார்கள் என்ற ஒரு திரிபுபட்ட போதனையை புகுத்த பார்க்கின்றார்கள் சில சபையினர். வேதம் சொல்லுகின்றது, நேர்மையாளர்களுக்கு புனிதர்களுக்கு இறைவன் செவிசாய்க்கின்றார் என்று. 1 பேதுரு 3:12 நாங்கள் படிக்கின்ற பொழுது, ஆண்டவரின் கண்கள் நேர்மையாளர்களை நோக்குகின்றன, அவர்கள் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன என்று சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். புனிதர்கள் எங்களுக்காக பரிந்து பேச வல்லவர்களாக வேத புத்தகத்திலே குறிப்பிடப்படுவதை நாங்கள் காண்கின்றோம். சாலமோனின் ஞானம் 3:1-3 உள்ள வசனங்களை நாங்கள் படிக்கின்ற பொழுது, நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன, அறிவியலின் கண்களுக்கே அவர்கள் செத்து போனவர்கள் என்று வேதம் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியாக புனிதம் என்பது புண்ணிய தீர்த்தத்தில் அல்லது புண்ணிய குளத்தில் குளிப்பது மட்டுமல்ல, மாறாக மனிதம் புனிதமாக உருவெடுப்பதே இந்த புனித வாழ்க்கைக்கு நாங்களும் அழைக்கப்படுகின்றோம் என்ற உண்மையை எங்களுக்கு எடுத்து சொல்லுவதை நாங்கள் காண்கின்றோம். திருச்சபையின் வரலாற்றை நாங்கள் படிக்கின்ற பொழுது, பல இளம் பெண்கள் பல இளைஞர்கள் இறைவனுக்கு அண்மையில் சென்று இறைவனை தங்களை அர்ப்பணித்து இறைவனுக்காக வாழ்ந்தவர்கள் இன்று திரு அவையினால் புனிதர்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். இசையிலே ஆற்றல் மிக்க புனித சிசிலியா மிகவும் அளவு மிக்கவனாக இருந்திருக்கின்றார். இவர் துறவரத்தை நாடி புனிதராக மாறுகின்றார். இவ்வாறே அகத்தா, அனஸ்தாசியா, மரிய கொரட்டி, லீமா ரோஸ், கேத்தரின், மார்க்ரெட், மரிய கொரட்டி, கிளரா போன்றவர்கள் இறைவனுக்காக தங்களை முற்றுமுழுதாக அர்ப்பணித்து புனிதர்களாக திரு அவையிலே உயர்த்தப்பட்டவர்களாயிருக்கின்றோம். திரு அவையின் வரலாற்றை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது, முதலிலே வந்த திருத்தூதர்கள் 12 அப்போஸ்தலர்களும் இறைவனுக்காக வீர மரணம் அடைந்ததை நாங்கள் காண்கின்றோம். பேதுரு தலைகீழாக சிலவேளை அறையப்பட்டு கொலை செய்யப்படுகின்றார். புனித மத்தியாஸ் கற்களால் எறியப்பட்டு தலை வெட்டப்பட்டு வேத சாட்சியாக உருவெடுக்கின்றார். புனித யாகப்பர் தடியால் அடித்து கொலை செய்யப்படுகின்றார். புனித அன்று எக்ஸ் வடிவ சிலுவையிலே அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டார். புனித ததையு அம்புகளால் எய்யப்பட்டு வேத சாட்சியாக மறிக்கின்றார். பத்லேமியு சாட்டையால் அடித்து கொலை செய்யப்படுகின்றார். புனித ஸ்தேவான் அல்லது முடியப்பர் கற்களால் எறிந்து கொலை செய்யப்பட்டார். புனித பிலிப்பு சிலுவையிலே அறையப்பட்டு மறித்தார். தோமையார் ஈட்டியால் குத்தி கொலை செய்யப்பட்டு இரத்து சாட்சியாக மாறினார். இவ்வாறு 12 சீடர்களும் பல பாடுகள் பட்டு இறைவனுக்கு அண்மையிலே சென்று இறைவனுக்காக வாழ்ந்து புனிதர் நிலையை அடைந்தார்கள். நற்செய்தி அறிவித்தவர்களும் பல இன்னல்களுக்கு உள்ளாகி இறைவனுக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். நற்செய்தி அறிவித்த மத்தேயு வாளினால் வெட்டப்பட்டும் லூக்கா தூக்கிலிடப்பட்டும் கொலை செய்யப்பட்டார்கள் என்று எங்களுக்கு திருச்சபையின் வரலாறு எடுத்து சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆக இன்றைய நாளிலே இந்த புனிதர்கள் எங்களுக்காக பரிந்து பேச வல்லவர்கள், இறைவனுடைய சன்னிதானத்திலே எங்களுக்காக வீற்றிருக்கின்றார்கள் என்ற அந்த நம்பிக்கையிலே நாங்கள் வளர வேண்டியவர்களாயிருக்கின்றோம். தொடக்க நூல் 15:22 நாங்கள் படிக்கின்ற பொழுது, ஆபிரகாமின் பரிந்துரையால் லோத்தின் குடும்பம் காப்பாற்றப்பட்டது என்று வேதம் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். விடுதலை பயணம் 17:14 நாங்கள் படிக்கின்ற பொழுது, மோசேயின் பரிந்துரையால் இஸ்ரேல் மக்கள் அமலேசித்தரை வென்றனர் என்று எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. யோபு புத்தகம் 42:8 நாங்கள் படிக்கின்ற பொழுது, யோபு உங்களுக்காக மன்றாடும் பொழுது நானும் அந்த விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வேன் என்கின்றார் ஆண்டவர் என்று சொல்லப்படுகின்றது. யோவான் 11:25
வசனத்தை நாங்கள் படிக்கின்ற பொழுது அவரிலே நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வர் என்ற வேத வசனத்தை நாங்கள் ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இறைவனுக்காக வாழ்ந்து இறைவனுக்காக மரித்தவர்கள் இறைவனுக்கு அண்மையிலே உள்ளார்கள் ஆக புனிதர்கள் எங்களுக்காக பரிந்து பேச வல்லவர்கள் அவர்களை நாங்கள் அணுகின்ற பொழுது அவர்கள் எங்களுக்கு இறைவனின் ஆசிரையும் அருளையும் பெற்றுத்தர வல்லவர்கள் என்பது அசைக்க முடியாத உண்மையாக இருக்கின்றது. புனிதர்கள் உபயோகித்த திருப்பண்டங்களினால் புதுமைகள் நடந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். திருத்தூதர் பணி 19:12 நாங்கள் படிக்கின்ற பொழுது பவுல் திருத்தூதரின் கைக்குட்டை பேய்களை ஓட்டியது என்று வேதம் சொல்லுவதை நாங்கள் படிக்கின்றோம். 2 Kings 13 நாங்கள் படிக்கின்ற பொழுது இறைவாக்கினர் எலிசேயின் எலும்பு செத்தவரை உயிர்பெறச் செய்தது என்று எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. திருப்பட்டங்களுக்கு இவ்வளவு சக்தி இருக்குமானால் புனிதர்களும் சக்தி வாய்ந்தவர்கள் எங்களுக்காக பரிந்து பேச வல்லவர்கள் இன்றும் இறைவனோடு வாழ்கின்றார்கள் என்ற ஆழமான நம்பிக்கை வலுப்படுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் புனிதர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்து அவர்களிடம் எங்களுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த புனிதர்கள் இறைவனின் சன்னிதானத்திலே நின்று இறைவனிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எங்களுக்கு இறை ஆசிரை பெற்றுத்தர வேண்டுமென்று தொடர்ந்து வருகின்ற திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். ஆமேன். ஒரே கடவுளை நம்புகின்றேன், யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாயுதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கு எல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியில் என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம்மைப்பிற்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கனிமையாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போதி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறியப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படியே 3 நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருதூதர் வணிகரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருள வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமேன். நமது வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். மன்றாட்டுகளுக்கு உங்கள் பல்லுரையாக வாழ்வழிக்கும் இறை வார்த்தைகளை ஆழ்ந்து தியானிப்பதில் அகல் மகிழ்வு கொண்டதாலும் எம்மிடையே மண்ணகத்தில் வாழ்ந்த பலர் இன்று விண்ணக புனிதர்களாய் விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் ஆண்டவர் எம்மிட்பெருமான உமதேருளால் இறை ஞானத்தினாலும் இறை அன்பினாலும் நாங்கள் மென்மேலும் வளரும் வரும் வேண்டி திருச்சுதனே உம்மை
மன்றாடுகின்றோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தங்களுக்கு தரப்பட்டிருந்த தாளந்துகளை தக்க விதமாய் பயன்படுத்தியதாலும் சிறிய பொறுப்புகளை சிந்தியோடு செயல்பட்டு நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியர்களாய் சிறந்ததாலும் எம்மிடையே மன்னகத்தில் வாழ்ந்த பலர் இன்று விண்ணக புனிதர்களாய் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான உமது அருளால் எங்கள் வலிமையினால் உமது வல்லமை பெருபூரணமாக நிறைந்து பயனுள்ள ஊழியர்களாக நாங்கள் சிறக்கும் பெற வேண்டி திருச்சுதனை உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இடுக்கமும் குறுக்களுமான வாழ்வின் வழியை கடைபிடித்து தொடர்ந்து அதில் நடக்க துணிந்ததாலும் எதிர்ப்பட்ட இடையூறுகளை ஏற்க துணிந்ததோடு வாட்டிய உடல் வருத்தங்களை சகித்து தடைபடாது ஆற்றிய கடமையினாலும் எம்முடையே மன்னகத்தில் வாழ்ந்த பலர் இன்று விண்ணக புனிதர்களாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான உம் வழியாய் உள்ளே செல்லும் வெளியே வரும் மற்றும் மேய்ச்சல் நிலத்தை கடைபிடித்து நிறைவடையும் வர வேண்டி திருசுதனே உம்மை மன்றாடுகின்றோம் புரிந்த பல நற்செயல்களால் மக்களிடையே சுடராக ஒளிந்திருந்தாலும் அதனால் மக்கள் இறை தந்தையை போற்றி அவரின் மனதை குளிர்வித்ததாலும் எம்மிடையே மன்னகத்தில் வாழ்ந்த பலர் இன்று விண்ணக புனிதர்களாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். நற்செயல்கள் புரியும் அருங்குணத்தினை புனிதர்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளவும் உலகின் ஒளியாகிய உம்மிடமிருந்து வாழ்விற்கு வழிகாட்டும் ஒளியை பெற்றுக்கொள்ளவும் வரம் வேண்டி திருச்சுதனை உம்மை மன்றாடுகின்றோம் குறித்து கவலையும் உள்ளத்தில் கலக்கமும் கொள்ளாதிருக்க மார்த்தாவிற்கு கற்பித்தீரே. இறைவார்த்தைகளை கருத்தாய் கேட்பதில் காலத்தை பயன்படுத்தவும் இறைவார்த்தைகளை சிந்தையில் இருத்தி செயலாற்றும் நல்ல பங்கினை தேர்ந்தவர்களாய் வாழ்ந்து சிறக்கும் வரம் வேண்டியும் இந்த தொற்று நோய் காலத்தில் சுயநலமின்றி உழைத்து எம்மை விட்டு அனைவரும் உம் புனிதர்கள் கூடத்தில் சேர்க்க வேண்டுமென்று திருச்சுதனை உம்மை மன்றாடுகின்றோம் உம்மை படைத்து காத்து ஆண்டு வழி நடத்தி வரும் அன்பு தெய்வமே இறைவா, நம்பிக்கையோடு நாங்கள் கேட்கின்ற இந்த வரங்களை உமது அன்பினாலும் இரக்கத்தினாலும் உமது திருவுளப்படி எங்களுக்கு தந்தரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் நல்ல பிதாவே. உம்மிலிணைவே பலியாக
சௌர சௌரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பாலே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் போற்றிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவேனத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பழியேற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதர் அனைவரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாகும். இவ்வாறு அப்புனிதர்கள் ஏற்கனவே சாகாதன்மையை பெற்றுவிட்டனர் என்பதனை நம்புகின்ற நாங்கள் எங்களது மீட்பில் அவர்கள் அக்கறை கொண்டுள்ளனர் என்பதனையும் உணரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் இன்று உமது அருளால் எங்கள் அன்னையாகிய விண்ணக ஜெருசலேம் நகரின் பெருவிழாவை கொண்டாட எங்களுக்கு அருளினீரே. அங்கேதான் எங்கள் சகோதரர்கள் சகோதரிகளாகிய புனிதர்கள் உம்மை சூழ்ந்து நின்று முடிவின்றி போற்றி புகழ்கின்றார்கள். அந்நகரை நோக்கியே நாங்கள் நம்பிக்கையோடு பயணம் செய்து ஆர்வமுடன் விரைகின்றோம். அங்கேதான் திரு அவையின் உறுப்பினர்கள் உன்னத நிலையடைந்து மாட்சி பெறுகின்றனர் என மகிழ்கின்றோம். ஏனெனில் வலுவற்ற எங்களுக்கு பேருதவிகளையும் முன்மாதிரியையும் அவர்கள் வழியாகவே அருளுகின்றேர். ஆவே, அப்புனிதரோடும் வானதூதரின் பெருந்திரளோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை பார் போற்ற வணங்குகின்றோம். ஓசானாயிற்றும் இயேசுவுக்கே. தூயவர் தூயவர் மூவுலகின் ஆண்டவர். தூயவர் தூயவர் உம்மை போற்றுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை பார் போற்ற வணங்குகின்றோம். துதிகள் என்றும் இயேசுவுக்கே. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உம்மை போற்றுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை பார் போற்ற வணங்குகின்றோம். உலகின் ஆண்டவரே, உலகின் ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து
தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை மடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமுன் என்று மக்கு ஊழியம் புரிய தாழ்ந்த விளைநங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் மத திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தரலும் மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சௌர சௌரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கமுடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித ஜோசப் புனித திருத்தூதர்கள் இவ்வுலையில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வரமருள உமை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. இறைவன் நமது வானக தந்தை, நாம் அவருடைய அன்பு பிள்ளைகள் என்ற உணர்வுடன் இறைவன் கற்பித்து தந்த சபத்தை பாடலாக பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பேர் தூயது என போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவருவது போல, மண்ணுலகிலும் நிறைவருக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, எங்கள் அன்றாட உணவையும் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் நாங்கள் மன்னிப்பது போல, எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமே ஆமே ஆமே. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து களைக்க பெற்ற நாம் அனைவரும் பெறுபெற்றோம்.
ஆண்டவரே என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். புனிதர் அனைவரிலும் நீரே வியப்புக்குரியவர் எனவும் தூயவர் எனவும் உம்மை வழிபட்டு நாங்கள் உமது அருளை வேண்டுகின்றோம். உமது அன்பின் நிறைவாகிய புனிதத்தில் பங்கு பெறும் நாங்கள் திருப்பயணுக்களுக்கான திருவிருந்திலிருந்து விண்ணக வீட்டின் விருந்துக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி.
பா